Hi friends, இன்னைக்கு என்ன சூப்பரான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? ஓல்ட் காயின் ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினை விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த லிங்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோமும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 100 வீடியோஸ், இதுக்கு மேலே 100 வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா என் சேனலில் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே லைவாகவே இருக்கும். ஓகேங்களா, ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அந்த டெலிகிராம் குரூப்பை போய் ஜாயின் பண்ணிங்க, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, காயின் எக்ஸிபிஷன் போகக்கூடாது, அது இல்லாமல் காயின் எக்ஸ்பிஷனுக்கு போனால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து தமிழில் கொடுத்துருப்பேன். ஆனால் ஒரிஜினலாக காயின் எக்ஸ்பிஷனுக்கு போகலாமா இல்லை எக்ஸிபிஷனுக்கே போகாமல் கண்காட்சிக்கு போகாமல் ஈஸியாகவே சேல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சின்ன வீடியோ தான். காயின் எக்ஸ்பிஷனுக்கு போனால் நல்லதா நல்லது இல்லையாங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்குது உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எனக்கான சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காயின் எக்ஸிபிஷன் அப்படின்னா என்ன, நாணய கண்காட்சினா என்ன அப்படின்னா ரெண்டு ஒன்று தான். நாணய கண்காட்சியில் என்ன நடக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எங்கே நாணய கண்காட்சி நடந்தாலும் அதிகபட்சம் 3 நாள் வந்து போடுவாங்க, வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள் தான் நாணய கண்காட்சி நடத்துறதுக்கான கரெக்டான டைமு. ஏன்னா எல்லாருக்கும் அந்த நாள் வந்து லீவ் டைம் கிடைக்குங்கிறனால அதிக பேர் நாணய கண்காட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிறனால அந்த நாள் தான் வந்து நாணய கண்காட்சி நடத்துவாங்க. இப்போ நாணய கண்காட்சி நடக்குது, என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. என்ட்ரன்ஸ் வந்து நீங்கள் உள்ளே போகிறதுக்கு அனுமதி வந்து ஃப்ரீ தான், எந்த ஒரு நாணய கண்காட்சி எந்த ஊரில் நடந்தாலும் சரி. அந்த நாணய கண்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சில டீலர்ஸ் வந்து வந்திருப்பாங்க, காயின்ஸ் வந்து விற்கிறவங்க நிறையா பேர் வந்து காயின்ஸ் விற்கிறவங்க வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, நாணய கண்காட்சியில் என்ன நடக்கும், நீங்கள் வந்து போகலாமா அப்படின்னா நாணய கண்காட்சிக்கு வந்திருக்கிறது எல்லாமே நடத்துறது எல்லாமே டீலருங்க வந்து நடத்துவாங்க. நிறையா டீலர்ஸ் வந்துருப்பாங்க, ஒவ்வொரு டேபிளாக போட்டிருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-10 டேபிள் வரைக்கும் போட்டிருப்பாங்க. அந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்து காயின்ஸு, அதுக்கப்புறம் கரன்சி நோட்டு, ஃபாரின் கரன்சி நோட்டு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பழங்காலத்து மொபைல் ஃபோனு இந்த மாதிரி இப்போ வாட்சஸ் இதெல்லாம் விற்கிற கண்காட்சியாக தான் அதை வந்து நடத்துவாங்க. அங்கே உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து அங்கே நேரடியாக வாங்கிக்க முடியும். காயின்ஸு கரன்சி எதாக இருந்தாலும் அவங்க வச்சுருப்பாங்க, கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வாங்குறதோட கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். எதனால்னா நாணய கண்காட்சி நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தங்குறது வந்து மண்டபத்தில் தான் நடத்துவாங்க அதிகமாக. மண்டபத்துக்கெல்லாம் அவங்க வந்து பணம் கட்டணும், ஒரு ஸ்டாலுக்கு அவங்க 5000 ரூபா வரைக்கும் பணம் கட்டி தான் அந்த நாணய கண்காட்சியில் சேர்ந்துருப்பாங்க. அவங்களோட பொருளெல்லாம் விற்பாங்க, அதனால் பொருளை கொஞ்சம் அதிக விலைக்கு விற்றா தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் அர்ஜென்ட்டாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கொஞ்சம் அதிக விலைக்கு வந்து விற்பாங்க. கண்டிப்பாக தேவைப்படுறீங்க கண்டிப்பாக நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ரேர் காயின் வெள்ளி காயின்ஸு கரன்சி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அங்கே வந்து நேரடியாக நீங்கள் டீலர் மூலமா வாங்க முடியும். இதனால் மக்கள் என்னத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா நிறைய அறிவு விஷயங்களை வந்து அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க சரிங்களா. அதுக்காக தான் விழிப்புணர்வு கண்காட்சின்னு போட்டிருப்பாங்க, இந்தமாரி ஒரு பொருள்லாம் இருக்குது, இதெல்லாம் விற்கிறோம் வேணா வாங்கிக்கிங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களோட காயின்ஸையோ கரன்சி நோட்டோ ஃபாரின் காயின்ஸோ நேரடியாக கொண்டு போய் நாணய கண்காட்சியில் விற்க முடியுமா அப்படின்னா முடியாது, எல்லாராலையும் முடியாதுன்னு கிடையாது, ஏதாவது 1-2 பேரால் தான் அங்கே வந்து விற்க முடியும். எதனால் அப்படின்னா அவங்க அவங்களோட பொருளை விற்கிறதுக்காக தான் அந்த கடைகள் வந்து அந்த நாணய கண்காட்சியில் வந்து போட்டிருக்காங்க. உங்களோட பொருளை வாங்குறதுக்காக கிடையாது, அவங்களோட பொருளை எல்லாத்தையும் விற்றே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களோட பொருளை விற்கணும்னா ரொம்பவே கம்மி ரேட்டுக்கு உங்கள்கிட்ட இருந்து வாங்குவாங்க, இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்கள்கிட்ட முதல்ல பொருள் வாங்காமல் இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு. என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேர் நாணய கண்காட்சிக்கு வருவாங்க, பார்த்திங்கன்னா நிறைய காயின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துருவாங்க, ஒரு 500 காயின் 1000 காயின்லாம் சில பேர்லாம் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் கட்டி கொண்டுட்டு வந்து அப்படியே கொடுத்து இதுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வாங்கவே மாட்டாங்க. எதனால் அப்படின்னா 500 காயின்ஸ் உட்காந்து செக் பண்ணாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு 3 நாள் டைம் ஆயிரும் சரிங்களா. 500 காயின்ஸ் உட்காந்து அது விலைக்கு போகுமா போகாதான்னு செக் பண்ணவே அவ்வளோ நாள் ஆயிரும். அவங்க பணம் கட்டி ஸ்டால் போட்டிருக்காங்க, 1 ரூபா கூட அவங்களுக்கு லாபம்ல பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால உங்களோட காயின்ஸை அதிகபட்சம் வாங்க மாட்டாங்க. 90% நீங்கள் விற்கணும்னு நினச்சி நாணய கண்காட்சிக்கு போனீங்கன்னா வேஸ்ட்டு. அப்படி நாணய கண்காட்சியில் காயின்ஸ் விற்கணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, உங்ககிட்ட இருக்கிற காயின் வந்து அதிகமாக விலைக்கு போகிற காயின் தானான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு 50 காயின் 100 காயின்லாம் எடுத்துக்கிட்டு போகிறதோட வச்சிருக்கிற ஒரு 5 காயின் 10 காயினும் விலைக்கு போகிற காயின்ஸாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்க்கும் போதே விலைக்கு போகிற காயின்ஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கையில் காட்டக்குள்ளேயே அதை பார்க்கும் போதே ஓரளவுக்கு ரேட்டுக்கு போகிற காயின்ஸ் தான், அப்புறமேட்டுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த 10 காயின்ஸையும் வாங்கி பார்ப்பாங்க.
ஆனால் கண்டிப்பாக விற்க முடியும். அந்த மாதிரி ஒரு 10 காயின் 5 காயின் கொண்டு போனீங்கன்னா விற்றுக்கலாம். கம்மி ரேட்டு கொஞ்சம் குறைச்சி வந்து ரேட்டுக்கு எடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் பாதி ரேட்டுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் வாங்கிட்டு உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்னா, முதல்ல நீங்கள் வச்சுருக்கிறது காயின்னு விலைக்கு போகுமோ போவாதாங்கிறது தெரியாமல் நீங்கள் போகவே கூடாது. அதனால் ஒரு டைமுக்கு 2 டைம் உங்களோட காயின்ஸை வந்து ஃபஸ்ட்டே செக் பண்ணிடுங்க, கரன்சி நோட்டை செக் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் எப்படி உங்களோட காயின்ஸ் கரன்சி ஈஸியாக செக் பண்ணுறது அப்படின்னா, நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்கும், கிட்டத்தட்ட 500-600 வீடியோஸுக்கு பக்கம் கொடுத்துருக்கோம் காயின்ஸு கரன்சியை பற்றி மட்டும். உங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணும்னா என்னோட சேனல் வீடியோஸை நீங்கள் முழுசாக வந்து பார்க்கலாம். ஒரிஜினலான மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதில் இருக்கும். உங்களால் 500-600 வீடியோஸ் வந்து பார்க்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுறது வேண்டியது கம்பல்சரி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணும். மெம்பர்ஷிப் எப்படி ஜாயின் பண்ணுறதுனு வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு வந்து டேரெக்டாக நாம்பளே காயின் செக்கிங் பண்ணி கொடுப்போம். நல்ல ரேட்டாக இருந்தால் நீங்கள் நேரடியாக என்கிட்டே விற்றுக்கலாம். நானேக்கன்காட்சி எங்கே நடக்கணும் போயிலாம் விற்கணும்னு கிடையாது. மெம்பர்ஷிப்பில் இருக்கிற யாராக இருந்தாலும் காயின்ஸ் நல்ல ரேட்டுக்கு போனிச்சுன்னா நேரடியாக நானே வாங்கிட்டு அமௌண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நேரடியாக என்கிட்ட டீலர்கிட்ட விற்கும்போது கொஞ்சம் அதிக ரேட்டுக்கு என்கிட்ட விற்கலாம். நானே கண்காட்சியில் நீங்கள் விற்கிறதோட அதிக ரேட்டுக்கு விற்கலாம். ஏன்னா எனக்கு ஸ்டால் இந்தமாரி கடைகள்லாம் போடுறது கிடையாது. அதனால் அதில் வர காசு எனக்கு நஷ்டமாகி மக்கள்கிட்ட இருந்து அதை வாங்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால் கம்மி ரேட்டுக்கு இருந்தாலும் உங்கள் காயின்ஸ் ஓரளவுக்கு ரேட்டுக்கு போனாலும் கொஞ்சம் அதிக ரேட்டு கொடுத்து என்னால் வாங்கிக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மெம்பர்ஷிப் போய் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் தான் காயின்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா ஆன்லைனில் டீலர்ஸ் வச்சு தான் செக் பண்ணுறோம். அதனால் டீலர்ஸுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து பேமெண்ட் பண்ணி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணோம். எப்படி ஜாயின் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். இது மூலிமா நீங்கள் என்கிட்டே செக் பண்ணிவிட்டு நேரடியாக என்கிட்ட விற்றுக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், புக்கு வாங்கிக்கிங்க சரிங்களா. உங்களோட காயின்ஸ் வந்து இன்னும் ரேட்டுக்கு போகுது, இதெல்லாம் நீங்கள் 100% தெரிஞ்சுங்க அப்படின்னா காயின்ஸு கரன்சி நோட்டுக்கு ரெண்டுக்கு தனித்தனி புக் இருக்குது. புக்கை பற்றி தெரியணும் அப்படின்னா ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். புக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இப்போ தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா 90477 இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு புக்குன்னு மெசேஜ் பண்ணுங்கள். புக்கு என்ன விலை எப்படி உங்கள் கைக்கு கிடைக்குங்கிற டீட்டெயில் சொல்லுவாங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டு புக்கு வாங்கி வச்சுங்க. புக்கில் 100% என்ன விலைக்கு வந்து நாம் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் புக்கிலேயே இருக்கும். புக்கை பார்த்துட்டு கூட நேரடியாக நீங்கள் என்கிட்ட வியாபாரம் பண்ணிக்கலாம். அதனால் இந்த ரெண்டு விஷயமாக மட்டும்தான் வந்து காயின்ஸ் எல்லாம் நேரடியாக விற்க முடியும் சரிங்களா. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிருந்தால் நேரடியாக என்கிட்டே விற்றுக்கலாம் உங்களோட காயின்ஸை. உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எந்த காயின்ஸாக இருந்தாலும் என்கிட்ட வாங்கிக்கலாம். அப்படி இல்லை மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண முடியலைன்னா கண்டிப்பாக புக்கு வாங்கிக்கிங்க. புக்லேயே எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும், உங்கள்கிட்ட என்ன ரேட்டுக்கு வச்சுருக்கீங்கன்னு காயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் விற்றுக்கலாம் உங்களோட காயின்ஸு கரன்சியை. இதை தவிர்த்து நீங்கள் நாணய கண்காட்சிக்கு போகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 90% பேர் நாணய கண்காட்சிக்கு போயிட்டு வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க யூடியூப்பில், நாணயங்கள்லாம் அங்கே வாங்க மாட்டிருக்காங்க செக் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த ரெண்டு வழியும் ஃபாலோ பண்ணிங்க நாணய கண்காட்சியில் நேரடியாக போய் விற்கிறதோட இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ கொடுத்துருந்தேன், டெல்லி மீட்டிங்கில் இருக்கேன், முடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவ்வளோதான் டெல்லி மீட்டிங் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு ரெகுலராக உங்களுக்கான காயின்ஸுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெம்பர்ஷிப் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிற டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தா காயின்ஸ் ரூபா நோட்டு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி 100% என்கிட்ட வந்து சேல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி சேல் பண்ணோம் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஏரோ சிம்பிள் பற்றி இப்போ காட்டுறது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் இருக்கும், அனைத்து காயின்களையும் விற்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண ரெண்டே நாளில் என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதனால மறக்காமல் அந்த வீடியோ வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தாகணும். அப்படி என் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆக தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டே நாளில் உங்களோட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள், 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதிகமான ஓல்டு காயின்ஸ் ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும். இதை பற்றி ஏன்னா எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன், எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்கங்க.